புரட்சி தலைவர் அவர்களை பற்றி எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் சாந்தி நிலையம் திரைப்படத்தில் முதன் முதலாக தமிழில் பாட எனக்கு வாய்ப்பு கிடைத்தது ஆனால் எம்ஜிஆர் போன்ற மிக பெரிய மகா நடிகருக்காக பாடும் வாய்ப்பு கிடைக்கும் என நான் கனவில் கூட நினைக்கவில்லை ஒரு தெலுங்கு படத்திற்காக ஏவிஎம்மில் இல் பாடிக்கொண்டிருந்த அதை தூரத்திலிருந்து கேட்ட எம்ஜிஆர் என்னை ராமாவரம் தோட்டத்திற்கு அழைத்து ஆயிரம் நிலவேவா பாடல் வாய்ப்பை கொடுத்தார் முன்பெல்லாம் பத்து நாட்களுக்கு முன்னால் ரெக்கார்ட் செய்தால் கூட இரண்டு மூன்று முறை ரீஆக்டிவ் செய்வது வழக்கமானது அது மட்டுமல்லாமல் அது மிகப்பெரிய பாடலும் கூட சுஷிலா அம்மாவுடன் சேர்ந்து பாடியதால் நிறைய ரீஆக்டிவ் செய்ய வேண்டியிருந்தது ஜெய்ப்பூரில் ஷூட்டிங் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் தயாராகிவிட்டது ரெக்கார்டிங் செய்ய ஒரு வாரம் இருக்கும்போது எனக்கு டைபாய்டு காய்ச்சல் வந்து எழுந்திருக்க முடியாத நிலை ஏற்பட்டது முதன்முறையாக அந்த புரொடக்ஷன் அலுவலகத்தில் சேர்ந்திருப்பதால் இது குறித்து யாரிடம் சொல்ல வேண்டும் என்பது எனக்கு தெரியவில்லை என்னுடைய முதல் வாய்ப்பு இப்படி போனதை எண்ணி மிக கொண்டிருந்தேன் அதன் பிறகு இரண்டு நாட்கள் கழித்து புரொடக்ஷன் ஆபீஸிலிருந்து பத்மநாபன் அவர்கள் என்னை சந்திக்க வந்தார் என்னை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் எனது உடல்நிலை குறித்து சின்னவரிடம் சொல்கிறேன் என கூறிவிட்டு சென்றார் அதன் பிறகு இரண்டு வாரங்கள் கழித்து உடல்நிலை தேறி நான் கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்தேன் இரண்டாவது முறையாக வேறு பாடலுக்காவது வாய்ப்பு கிடைக்கும் என எண்ணிக்கொண்டிருந்தேன் மீண்டும் என்னை பத்மநாபன் சந்திக்க வந்தார் அவர் என்னிடம் தற்போது உடல்நிலை எப்படி இருக்கிறது எனவும் ரெக்கார்டிங் வருவது குறித்தும் என்னிடம் எம்ஜிஆர் கேட்டு வர சொன்னதாக சொன்னார் நான் அடுத்த பாடலுக்காக என்னை அழைப்பதாக நினைத்து கொண்டு எனக்கு உடல்நிலை இப்பொழுது சரியாகிவிட்டது நான் ரெக்கார்டிங் வர தயாராக இருக்கிறேன் என்று சொன்னேன் ஆனால் அங்கே சென்ற பின் தான் புரிந்தது ஆயிரம் நிலவேவா பாடல் இதுவரை ரெக்கார்டிங் செய்யப்படவில்லை என்பது எம்ஜிஆர் என்னிடம் வந்து எனது உடல்நிலை குறித்து விசாரித்தார் அந்த வியப்பிலிருந்து என்னால் வெளிவரவே முடியவில்லை எதற்காக இத்தனை நாட்கள் காத்திருந்தார்கள் என்பது எனக்கு புரியவே இல்லை மறுநாள் ஏவிஎம் விஎம் ஆர் ஆறில் ரெக்கார்டிங்காக அனைவரும் சென்றோம் பத்திரிகையாளர்களும் வந்திருந்தனர் அன்று மிக பெரிய தயாரிப்பாளர்கள் பிரபலமான விஐபிகளுடன் சிறந்த பாடகி சுஷீலா அம்மாவும் இருந்தார்கள் அவர்களை எல்லாம் கண்டதும் எனக்கு சிறிது பதட்டம் உண்டானது அந்த பதட்டத்துடன் ஒரு வழியாக பாடலையும் பாடி முடித்து விட்டேன் பின்னர் அவருடன் நிற்க வைத்து புகைப்படம் எடுக்க சொன்னார் அதன் பின் தயாரிப்பாளர்களை அழைத்து நான் இவனை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவது இந்த பையனுக்கு எல்லா பாடல்களையும் தர வேண்டும் என்பதற்காக அல்ல ஆனால் ஒரு படத்திலாவது ஒரு பாடல் அவனுக்கு கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்பதற்காகத்தான் அழைத்தேன் என்றார் அது மிக பெரிய விஷயம் பின்னர் அவர் தனியாக இருக்கும்போது ஐயா நான் உங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும் என்று அவரிடம் கூறினேன் அவர் சொல்லுங்கள் தம்பி என்ன வேண்டும் என என்னிடம் கேட்டார் எனக்காக கிட்டத்தட்ட ஒரு மாதம் காத்திருந்து இந்த பாடலை எடுத்து இருக்கிறீர்கள் இது போன்ற பாக்கியம் யாருக்கும் கிடைக்காத ஒன்று ஆனால் அதற்கு காரணம் என்ன என்பதுதான் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என அவரிடத்தில் சொன்னேன் தம்பி இந்த பாடல் பாட அழைத்த பிறகு நீ உன் நண்பர்களிடத்தில் நீதான் இந்த பாடலை பாடப்போவதாக சொல்லி இருப்பாய் ஆனால் திடீர் என்று உனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதால் நீ அந்த பாடலை பாடாமல் விட்டுவிட்டால் நாளை வேறு ஒருவர் பாடுவதை உன் நண்பர்கள் கேட்டால் நீ பொய் சொல்லி இருப்பதாகத்தான் அவர்கள் நினைப்பார்கள் அல்லது உன் குரல் சரியில்லை என்று நான் வேறு ஒருவரை நியமித்ததாகத்தான் அவர்கள் நினைப்பார்கள் அது உன் எதிர்காலத்தை பாதிக்கும் என்பதால் தான் உன் உடல்நிலை சரியாகும் வரை காத்திருந்து உனக்கே இந்த பாடலை தந்தேன் என்று கோரினார் இந்த பெருந்தன்மை யாருக்கு வரும் அந்த நேரத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியன் என்றால் யாருக்கும் தெரியாது அப்பொழுது நான் ஒரு சில படங்களிலே தமிழில் பாடியிருந்தேன் என் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பது யாருக்கும் தெரியாத ஒன்று ஆனால் அவற்றையெல்லாம் உணர்ந்து எம்ஜிஆர் மனித நேயத்தோடு அந்த பாடலை எனக்கு கொடுக்கவில்லை என்றால் என்ன கஷ்ட நஷ்டங்கள் வரும் என்பதை யோசித்து ஜெய்ப்பூர் அரசிடம் ஒப்புதல் வாங்கி நடைபெறவிருந்த ஷூட்டிங்கை கூட தள்ளி போட்டுவிட்டு எனக்காக காத்திருந்தார் என்பதை நினைக்கும் பொழுது இன்னும் கூட அவரது புகைப்படத்தை கடவுளாகத்தான் நான் வணங்கி வருகிறேன் அவருக்கு செய்ய வேண்டிய நன்றி கடனை எனது வாழ்நாள் முழுவதும் ஒருபோதும் என்னால் செய்து முடிக்கவே முடியாது இன்று வரை நான் எந்த நாட்டிற்கு சென்றாலும் எந்த ஊருக்கு சென்றாலும் எந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றாலும் ஆயிரம் நிலவேவா பாடலை ஒரு முறை பாடி அவருடைய பாடலுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாராட்டுகளும் கைத்தட்டுகளும் இன்னும் என் மனதில் அந்த நாட்களை நினைவுபடுத்துகின்றன அதன்படியே திரையுலகில் மிகப்பெரிய இடத்தை பிடித்த எம்ஜிஆர் இறுதியில் நாட்டையும் பிடித்து நடிகனாலும் நாட்டை ஆள முடியும் என நிரூபித்தார்